ಹಲೋ ಗೇಮರ್ಸ್, ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಈವಿಲ್ ಗೇಮರ್ಸ್ ಚಾನಲ್. ಸೊ ನಮ್ಮ ಗೇಮ್ ವಿಳಾಡ್ರದೇ பாத்தியா, நமக்கு பாத்தியா ஒரு என்டர்டெயின்மென்ட் ஆட்டி இருக்கதா. ஸோ இந்த ஒரு என்டர்டெயின் மத்தியில் பார்த்தா ஒரு காமனான பிரச்சனை நிறைய பிளேயர்ஸுக்கு வந்துட்டு இருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு லேக் ஆகுது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லேக் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேக் ஃபிக்ஸிங் வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் 100% என்னால் ஷேர் பண்ண முடியாதுனாலும் ஒரு 80% பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்து நான் சொல்கிறேன், இதை எல்லாம் நீங்கள் பின்பற்றணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ கேட்டதே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹவு டு இம்ப்ரூவ் யர் மூமெண்ட் ஸ்பீடுன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த ஒரு வீடியோக்கு கீழே இப்படி ஒரு கமெண்ட் வந்திருந்து லேக் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வீடியோ போட்டால் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காமனான கமெண்ட் வந்துட்டு இருந்து அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் ரேம் எவ்வளோன்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2GB RAM 3GB RAM கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தவே எனக்கு புரிஞ்சு உங்களை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. அதனால தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு லேக் ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதியவராக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கதை தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு டைமில் ஒரு மொபைல் இருந்து அந்த மொபைலோட ரேம் பார்த்தீங்கன்னா 2GB RAM தான். ஸோ 2GB RAM மொபைல் வச்சு தான் நானும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி கேம் பிளே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேக் ஆகிட்டு இருந்து. ஸோ இந்த ஒரு லேக் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிமுறைகளை பண்ணி எனக்கு கிளியர் பண்ணிவிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 100% இது பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகலைனாலும் ஒரு 80% பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு மனசு திருப்தி ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. அந்த ட்ரிக்கை தான் நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளோட ஃபோன் லேக் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ லேக் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. முதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜோட ரேம் தான். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி பவர். அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கண்டென்ட். அண்ட் ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன். அண்ட் ஃபிஃப்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்க ஒரு சில ஸ்டோரேஜ் ஆப்ஸ். அந்த ஒரு விஷயத்தாலே தான் நம்மளோட ஃபோன் பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தை நம்ம டிடெக்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டால் நம்மளோட மொபைல் பார்த்தீங்கன்னா லேக் கொஞ்சாவது கம்மி ஆகிடும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் இருக்கிற 2 வருஷம் தான் எந்த ஒரு ஃபோனும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போக போக கொஞ்சம் டல் ஆகி அதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அது இழந்துடும். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் நடக்கிற விஷயந்தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தடையிடுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆகணும். அண்ட் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸோட ஸ்டோரேஜை பார்க்கணும். கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ரேமை பார்த்துக்கணும். ஸோ ரேம் அண்ட் டிவைஸோட ஸ்டோரேஜ் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ். இந்த 2 ஃபேக்டர்ஸை நீங்கள் கிளியர் பண்ணால் உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா 80% லேக் பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிடும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம முதல்ல டார்கெட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட 2GB RAM மொபைல் இருக்குது, அதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16 இருக்குன்னா அந்த 16ல பார்த்தீங்கன்னா 8GB RAM தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மீதி இருக்கிற 8GB பார்த்தீங்கன்னா ஃபோன் டேட்டாஸுக்கு போயிடும். ஸோ இந்த இதை பார்த்து இங்கே கவனிச்சுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8GB பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6GB பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மீதி 2GB நீங்கள் ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. அந்த 2GB மேலே நீங்கள் போகவே பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் ஃபோன் பர்ஃபார்மன்ஸு ஃபோன் ஸ்டோரேஜில் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெமரி கார்டை போட்டுக்கோங்க. அந்த மெமரி கார்டில் எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட மெமரி பார்த்தீங்கன்னா கொஞ்சாவது கிளியர் ஆகிடும். இதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேக் கொஞ்சாவது கம்மி ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லேகை கம்மி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80% அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற 20% கிளியர் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஐடியா தரேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஃபேக்டருக்கு உள்ளாடி போயிடலாம். அண்ட் செகண்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட பேக்ரவுண்டு டேட்டாஸை நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஒரு சில ஆப்ஸ் பார்த்தனா பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும், இதனால் பார்த்தனா உங்களோட கேம் பிளே பார்த்தனா ரொம்ப லேக் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தனா பிளே ஸ்டோரில் பார்த்தனா ஒரு சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆகிட்டு இருக்கும், இதனால் பார்த்தனா உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் ஏற்படும். அண்ட் கூட பார்த்தனா உங்களோட ஃபோன் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தா ரொம்ப பேடாக வீக் ஆகிடும், இதனால தான் உங்களுக்கு பார்த்தா ரொம்ப அதிகமாக லேக் ஆகிடும். அண்ட் முடிஞ்சவரைக்கும் பார்த்தா ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தா டெலிட் பண்ணிக்கோங்க, ஏபிகே ஃபைல்ஸும் பார்த்தா பேக்ரவுண்டில் இழுத்துட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா உங்களோட செட்டிங்ஸில் பார்த்தனா டேட்டாஸில் போய் உங்களுக்கு பார்த்தா ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஆப்ஸில் பார்த்தா பேக்ரவுண்டில் ஓடுற டேட்டா எந்தெந்த ஆப்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு காட்டிட்டு இருக்கும், அதை பார்த்து ஆஃப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது, இதனால் பார்த்தா உங்களோட லேக் ப்ராப்ளம் பார்த்தா கொஞ்சாவது கம்மி ஆகிடும், ஒரு 10% பார்த்தா கம்மி ஆகிடும். இதனால் பார்த்தா உங்களோட ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், உங்களோட கேம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு ட்ரிக்கை தான் நான் பார்த்தேன் மெயினாக என்னோட ஃபோனில் யூஸ் பண்ண, கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற கொஞ்சம் ஃபேக்டர்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா உடனே டெலிட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சும்மா சும்மா ஓடிட்டு இருக்கும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஹங்கிரி ஆப்ஸ்னு சொல்லி ஆப்ஸ் இருக்கும், அதாவது பார்த்தா வாட்ஸ்அப், எஃபி, இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான ஆப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா லேக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இந்தந்த ஆப்ஸை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணலைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேக் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதனால் உங்களோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். ஸோ நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம கடைசி ஃபேக்டரோட பார்ப்போம். அண்ட் ஃபோர்த்து ஃபேக்டர் என்னென்னு பார்த்தினா உங்களோட நெட்ஒர்க்கை பார்த்துக்கோங்க, நெட்ஒர்க்கு கிளியர் ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேக் கொஞ்சம் கம்மி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக் தான். நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் லெவல் மூணு விதமாக கொடுத்துருக்காங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா அல்ட்ரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஸ்டாண்டர்ட் வச்சு தான் விளையாடிட்டு இருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சு விளையாடிக்கோங்க. அல்ட்ராவில் வச்சு விளையாடினா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிராஃபிக் கொஞ்சம் ஆட் ஆகுறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக கம்மி ஆகிடும், இதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக லேக் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் பேக்கை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதீங்க, அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களோட ஸ்டோரேஜ் பாதிக்கப்படும், இதனாலேயும் பார்த்தீங்கன்னா லேக் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தில் வச்சு விளையாடிக்கோங்க. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேக்டர்ஸ் எல்லாம் யூஸ் சொல்லிட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ராவை பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபோனை நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ் ஏபிகே ஃபைல்ஸ் ஒன்று ஏற்றாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்தாலே உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இப்போ இருக்கிற ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் தான் நல்லா தாக்கு முடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேக் ஆகிடும், இதை பார்த்தீங்கன்னா தடையிறதுக்கு எந்த வழியுமே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு கடையில் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சரியாகிறது ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களெலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லேக் ஆகிட்டு இருக்கும், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கின வீடியோ அவ்வளோதான் காய்ஸ், பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ்.